ஹலோ எவ்ரிவன், எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க நண்பர்களே? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பழந்தமிழ் வார்த்தைகள் அது வந்து ஆங்கிலத்தில் நம்ம வந்து கண்டுபிடித்தாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்ஷனரியிலிருந்து நம்ம எடுக்கிறோம். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த நிறைய தமிழ் பழம் வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தமிழில் இருந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ என்னென்ன புது வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம், பழந்தமிழ் வார்த்தைகளை ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட். முதலாவது சென்டென்ஸ், தி எண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் இஸ் அட் ஹேண்ட். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த சமீபம் அப்படின்றதுதான் அட் ஹேண்ட் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ த எண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்றதுனா எல்லாவற்றுக்கும் அந்த முடிவு அப்படின்றது தான் நம்ம அங்கே கொண்டு வரோம், சரிங்களா? அடுத்து, டூ நாட் ஃபாலோ தயர் பெர்னீஷியஸ் வே. பெர்னீஷியஸ் அதாவது பெர்னீஷியஸ் அப்படின்னு சொல்லப்பட கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்றது சொல்லிடுறேன். கெட்ட நடக்கைகள், சில பேர் கெட்ட சகவாசங்கள்னு சொல்லுவாங்க, கெட்ட நடக்கைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா பெர்னீஷியஸ், பெர்னீஷியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ அடுத்தது, டூ யூ ஹாவ் ஃபர்வென்ட் சேரிட்டி அமாங் யுவர் செல்ஃப். ஃபர்வென்ட் சேரிட்டி அப்படின்றது என்ன? சேரிட்டி அப்படின்னா ஏதோ அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லை. இது இங்கே ஃபர்வென்ட் சேரிட்டி என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது ஊக்கமான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரிடத்துலையும் நீங்கள் ஊக்கமாக அன்பு செய்கிறீங்களா? அந்த பழைய வார்த்தை இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற வார்த்தைகளில் பயன்படுத்துறது இல்லை. அடுத்து, டு நாட் பி பிஸி பாடி இன் அதர் மென்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் ப்ராவர்பாக படிச்சிருப்பாங்க, பட் அது ப்ராவர்பு இப்போ அந்த பழைய விஷயங்களெல்லாம் இப்போ இடம் பெறுறதில்லை. ஸோ பிஸி பாடி அப்படின்றது அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனையில தலையீடு செய்வது. ஸோ பிஸி பாடி அப்படின்றது மற்றவங்களுடைய பிரச்சனையில, அதாவது மற்றவருடைய பிரச்சனை அப்படின்றது தான் அதர் மென்ஸ் மேட்டர் சொல்லுவாங்க. பிஸி பாடி என்பதுதான் தலையிட்டு கொள்ளாதே, அதாவது டோன்ட் பி அப்படின்றதுலாம் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ தலையிட்டு நம்ம சொல்ல தலையிட்டு கொள்றது, தலையிட்டு கொள்ளாத, தலையிட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதை தான் இங்கே பிஸி பாடின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையில நீ என்ன செய்ய, தலையை கொடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அந்த வார்த்தை தான் இது. அடுத்து, திஸ் கிங் இஸ் ஓவர் த்ரோன் பை த கவர்மெண்ட். இந்த ஓவர் த்ரூ, ஓவர் த்ரோ, ஓவர் த்ரூ, ஒரு ஓவர் த்ரோன். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஓவர் த்ரோன் அப்படின்றது தன்னுடைய பதவி, தன்னுடைய பவர்ல இருந்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ராஜா தன்னுடைய பதவியிலிருந்து அவங்க அந்த ராஜாவை கவர்மெண்ட் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க, வீசிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இதை வந்து பந்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ரவி ஓவர் த்ரூ த பால் அபவ் த பவுண்ட்ரி, பவுண்ட்ரியை தாண்டி அந்த பந்தை வந்து அவர் வீசி எரிஞ்சிட்டாரு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அடுத்து, சம் மே சீட் யூ வித் ஃபைண்ட் வேர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் சொல்லுவாங்க, அது ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன்ல இருக்கு. ஃபைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து அர்த்தம் தந்திரமான அப்படின்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. தந்திரமான வார்த்தைகளுக்கு தான் ஃபைண்ட் வேர்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நயமா பேசுவாங்க. இந்த பழைய காலத்து படத்துலனா நயம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும், நயமா பேசி வஞ்சகமா பேசின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் ஃபைண்ட் வேர்ட்ஸ். அடுத்து, ஹாவ் அ, இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணது வந்து நீங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஹாவ் அ சைபர் வியூ ஆஃப் லைஃப் ஆல்வேஸ். சைபர் வியூ அப்படின்றது என்னன்னா தெளிந்த புத்தி, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தெளிந்த ஒரு புத்தி. இந்த அடுத்து என்ன நடக்கணும், அப்படி எப்படி நடக்கணும் அப்படின்றத குறித்து தெளிந்த புத்தின்றது தான் நீங்க வந்து சைபர் வியூ ஆஃப் லைஃப் சொல்றாங்க. இது அட்ஜெக்டிவ். ஸோ வாழ்க்கையை குறித்து ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தை புதுசாக இருக்கு இல்லையா? ஸோ இது நிறைய வார்த்தை உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, கற்றுக்கங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம நிறையா தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.